வணக்கம் வெல்கம் இன்றைக்கி வந்து ரெமினஸ் வித் ஆஷ் அதாவது வந்து ஆஷோட ஞாபகங்கள் என்னோடய ஞாபகங்கள் பழைய மேட்சுகளை பற்றியோ இல்லை நான் விளையாடின மேட்ச்சுகளை பற்றியோ இல்லை எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து பிடித்தமான மேட்சுகளை பற்றியோ நான் ஒரு ஒரு ஞாபகத்தை கொண்டு வர போகிறேன் நிறைய பேர் உங்களில் தமிழில் வீடியோ பண்ணுங்கள் தமிழில் பண்ணுங்கன்னு கேட்டதுனால தமிழில் ஒரு அட்டம் பண்ணியிருக்கேன் இந்த மேட்ச்சை பற்றி எல்லா மேட்சையும் பற்றி பண்ண முடியாது அதனால் இன்றைக்கி இங்கிலீஷில் ஸ்டோரியில் போட்டிருக்கேன் போஸ்டில் கூடிய சீக்கிரம் தமிழில் போடுவேன் இன்றைக்கி நம்ம எந்த மேட்சை பார்க்க போகிறோம் ஆஷோட ஞாபகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் கப் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் பெங்களூரில் நடந்த தேர்ட் ஓடியை பற்றி இந்த மேட்ச் வந்து எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆஸ்திரேலியா அணி வந்திருந்தாங்க இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த டைட்டன் கப் ஒரு ட்ரையாங்கிள் டோர்னமெண்ட்டு இதில் வந்து ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இந்த மேட்சில் ஃபேஸ் பண்ணாங்க மார்க் டெய்லர் தான் அப்போதைய ஆஸ்திரேலியா கேப்டன் அவர் டாஸ் ஜெயித்து நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு சொல்லி களமிறங்கினாங்க இறங்கினத்துக்கு அப்புறமா அவங்க முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பத்து ஓவரில் பெருசாக அடித்து எந்த டீமும் ஆடினது கிடையாது அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் சரி இந்தியாவும் சரி இந்த மேட்ச்சில் முதல் பத்து ஓவர்களை இருபத்தஞ்சில் முப்பது ரன்குள்ள தான் அடித்தாங்க ரெண்டு விஷயம் இருக்குது இதில் பேட்ஸ்மேனோட அப்ரோச் ஒன்று ரெண்டாவது வந்து போலிங் அந்த வெள்ளை பாலுக்கான ஒரு திறன் அப்போ இருந்த பந்தில் பார்த்தீங்கன்னா பால் நிறையாவே ஸ்விங் ஆகிந்தது காற்றுல நிறையா நகரும் அதை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு கிளென் மகராஜ் ஜேசன் கிலஸ்பி ஜவகல் ஸ்ரீநாத் வெங்கடேஷ் பிரசாத் ரெண்டு பக்கத்துலேயும் இதில் ஒரு நல்ல ஃபன் ஃபேக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் நடந்த இந்த மேட்ச்சில் இந்தியாவோட நாலு போலர்களுமே கர்நாடகாவை சேர்ந்தவங்க ஜவஹல் ஸ்ரீநாத் வெங்கடேஷ் பிரசாத் அனில் கும்ப்ளே அண்ட் சுனில் ஜோஷி இதை தவிர பார்த்தீங்கன்னா இதை இதை தவிர இவங்க நாலு பேரை மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க ராகுல் டிராவிட் அண்ட் சுஜித் சமசுந்தர் ஸோ மொத்தமாக பதினோரு பேரில் ஆறு பேர் கர்நாடக அணியை சேர்ந்தவங்க இந்த கேமில் இதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது அண்ட் ஆஸ்திரேலியா நல்லா பேட்டிங் ஆடி மார்க் இல்லை நூறு ரன் அடிச்சிருந்தாலும் இரநூத்தி பதினஞ்சு ரன் மட்டுமே ஆஸ்திரேலிய அணியால் குவிக்க முடிஞ்சது இந்த இரநூத்தி பதினஞ்சு ரன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப கம்மியான ஸ்கோர் மாதிரி தெரியலாம் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஈஸியான ஸ்கோர் கிடையாது சேஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது பேட்டிங் துவங்கிய இந்திய அணி சுஜித் சோமசுந்தர் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் தான் ஓப்பன் பண்ணாங்க சுஜித் சோமசுந்தர் ரொம்ப ரன் அடிக்காமல் க்ளென் மெகராத்துக்கு போல்ட் ஆகிட்டார் ஆனத்துக்கு பிறகு அடுத்த வந்த ராகுல் டிராவிடும் சரி முகமது அசீருதீனும் சரி அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா முகமது அசருர்தீன் இந்தியன் டீம் கேப்டன் கிடையாது அப்போது சச்சின் டெண்டுல்கர் தான் கேப்டன் முகமது அசுருதீனுக்கு எல்பி கொடுத்ததும் அவர் ரொம்ப டிஸப்பாயின்டாக வேலை நடந்து போவார் ரொம்ப சோகமாக உடனே மொத்த க்ரௌடும் பாட்டிலில் தூக்கி போட்டு கல்லில் தூக்கி போட்டு கேமை நிறுத்திடும் அதுக்கப்புறம் அசோருதீனே ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து இறங்கி வந்து கிரௌடை சாந்தப்படுத்துனதுக்கப்புறமா தே கேம் திருப்பி ஆரம்பிக்கும் கேம் திருப்பி ஆரம்பித்ததுமே சச்சின் டெண்டுல்கரும் சௌரவ் கங்குலேயே ஆரம்பிப்பாங்க சௌரவ் கங்குலி அப்போதே நம்பர் ஆடிட்டு இருந்தார் அவரும் ரன் அவுட் ஆகிடுவார் ஃபார்ட்டி செவன் ஃபார் ஃபோர்லேருந்து சச்சின் டெண்டுல்கரும் ஜடேஜாவும் கேமை எடுத்துகிட்டு போவாங்க அங்கேருந்து ஜடேஜா அவுட் ஆனதுமே நயன் மோங்கியாவும் சுனில் ஜோஷியும் அடுத்தடுத்து அவுட் ஆனதும் சச்சின் டெண்டுல்கர் மேலே எல்லா பிரச்சனையும் வந்துடும் எயிட்டி எயிட் ரன்ஸ் இருக்கும்போது ஸ்டீவ்வா போலிங்கில் சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆயிடுவார் இங்கேருந்து அந்த கேமே ஆரம்பிக்குது ஜவகர் ஸ்ரீநாத்தும் அனில் கும்பலையும் லோக்கல் பாய்ஸ் அவங்க விளாட ஆரம்பிப்பாங்க அவங்க ரெண்டு பேரோட அம்மாவுமே கிரௌட்லேருந்து மேட்சை பார்ப்பாங்க இப்போ இருக்க மாதிரியே ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸோ ஒரு பெரிய அமைப்போ கட்டடமோ கிரவுண்டில் கிடையாது அப்போது க்ரௌடோட க்ரௌடோ உட்காந்து மேட்ச் பார்ப்பாங்க பல பேர் அவங்க அம்மாவோட உட்காந்து மேட்ச் என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்ரீநாத் இறங்கியதுமே மிடான் தலைக்கு மேலே ஸ்டீவாவை ஒரு பெரிய சிக்ஸ் அடித்து அந்த பார்ட்னர்ஷிப்பை துவக்கி வைப்பார் அங்கேருந்து அந்த கேமை ரொம்ப அழகாக எடுத்துன்னு போய் ரொம்ப கஷ்டமான ஒரு போலிங் அட்டாக் அகேன்ஸ்டாக ஸ்ரீநாத்தும் கும்பலையும் கேமை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இதே கேம் நடந்தது அப்படின்னா ஜவஹர் ஸ்ரீநாத்துக்கு ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லேயும் அவ்வளோ பெரிய விக்ட்ரி ஆனால் ரொம்ப பேசப்படாத விக்ட்ரி ஏன்னா அப்போதைய டெலிகாஸ்ட்டு அப்போதைய மீடியாலாம் அவ்வளோவா இந்த கேமை கவர் பண்ணலை இன்றைய கேமை நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளை வேற வேறு ஒரு கேமோடு உங்களுக்கு சதிக்கிறேன்